இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு ஜபர்தஸ் என்ற நிகழ்ச்சியில் 1/8 பங்கு பார்வையாளர்கள் குழந்தைகள் ஆவார்கள், 2/5 பங்கு பார்வையாளர்கள் ஆண்கள் ஆவார்கள், மற்றும் மீதமுள்ளவர்கள் பெண்கள் ஆவார்கள். பெண் பார்வையாளர்களினுடைய எண்ணிக்கை 380 எனில் நிகழ்ச்சியின் பார்வையாளர்களினுடைய மொத்த எண்ணிக்கையை கண்டறிக. இங்க குழந்தைகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/8. ஆண்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/5. இரண்டுத்துலேயும் பகுதி எண்கள் 8, 5 வெவ்வேறு எண்களாக இருக்குது. பகுதியை ஒரே எண்ணாக மாற்றுறதுக்காக நான் குழந்தைகளில் மேலையும் கீழையும் 5 பெருகிக்கிறேன். அப்போது 1/5 8/5 40. ஸோ 5/40. அதே போல் இங்கே மேலையும் கீழையும் 8 பெருகிக்கிறேன். 8×2 16 8×5 40. ஸோ இது 16/40. அப்போது பெண் பார்வையாளர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே 40 தான் வரும். ஏன்னா எல்லாத்துலேயும் கீழே 40 இருக்குது. இங்கே குழந்தைகள் 5 பேர், ஆண்கள் 16 பேர். குழந்தைகள் 5, ஆண்கள் 16, ரெண்டுத்தையும் கூட்டுனா கிடைக்கக்கூடியது 21. மீதமுள்ள எல்லாரும் பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மொத்தம் கீழே இருக்கிற 40 தான் நம்ம மொத்தமாக அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ 40லேருந்து 21 நம்ம கழிக்கணும். கழித்து வந்தால் 19 நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போது பெண் அப்படிங்கிறது 19/40. ஆனால் இங்கே பெண்ணினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 380 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 1 பங்கு பார்வையாளர்களினுடைய எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கணும்னா 380 அப்படிங்கிற மொத்த எண்ணிக்கையை இங்கே நமக்கு கிடைச்ச 19 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையால் நம்ம வகுக்கணும். வகுத்து கிடைக்கக்கூடிய எண்ணானது 20. ஸோ 1 பங்கு பார்வையாளர்களினுடைய எண்ணிக்கை 20. இங்கே மொத்தமாக எத்தனை பங்கு பார்வையாளர்கள்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம், 40 பங்கு பார்வையாளர்கள்னு கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். ஸோ மொத்த பார்வையாளர்களின் எண்ணிக்கை வேணும் அப்படின்னா 40 பங்கு நம்மக்கிட்ட இருக்குது. 1 பங்குக்கு 20 பேர் அப்படின்னா 20ஐயும் 40ஐயும் பெருக்குனா 800 கிடைக்கும். ஸோ 800 தான் நிகழ்ச்சியினுடைய மொத்த பார்வையாளர்களினுடைய எண்ணிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.